ரஜினி படத்துல இருந்து கல்பனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சஞ்சய் ராமசாமியை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த சீனை இப்ப நீங்க நடிச்சு காட்ட போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? ரெடி. சூப்பர். ரெடி, ஸ்டார்ட் கேமரா ரோலிங், ஆக்ஷன். ஆக்சுவலி முத முத நான் அவனை பாம்பே ஏர்போர்ட்ல பார்த்தேன். ஹாய் அப்படின்னா நானும் ஹாய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா பேசிட்டு சென்னை ஏர்போர்ட் வரைக்கும் நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருந்தான். அப்புறம் சட்டன ஐ லவ் யூ ண்டா யாரு? அதான் சஞ்சய். சஞ்சய் உது. சூப்பர். பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்குள்ளயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. இந்த கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட் மூலமா அப்படியே ஒரே அம்சம் இருங்க. என்னமா இவங்க கால் பண்றாங்க? ஓ மை காட். ஹலோ, வணக்கம். தமிழா சொல்ல தான் இருக்கேன். ஆமா, கவின் வந்திருக்காரு. கவின் கூட வெண்பா வந்திருக்காங்க. என்னமா வச்சுட்டாங்க சுத்தம். ஓ மை காட், யாரு இந்த ஷோக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தியில எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தானே வந்தீங்க? கன்ஃபார்மா? ஒருத்தங்க நான் ஃபோன் பண்ணி பயங்கரமா கத்துறாங்களே. என்ன என்னவா ஏதா இருந்தாலும் உங்ககிட்ட பேசிக்கிறேன்ட்டாங்க. உங்க போனை செக் பண்ணுங்க. ஹாய் கவின், இங்கே நான் உனக்காக ரெடியாகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்னடா அந்த வெண்பாவை கூட்டிகிட்டு போயிருக்க ஷோக்கு. கவின், நீ இப்போவே முடிவு பண்ணி சொல்லு, உனக்கு நான் வேணுமா இல்லை அந்த வெண்பா தான் வேணுமா? செம்ம கோமா இருக்கு கவின். உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட், நீ வெண்பாவை பக்கத்தில் வச்சு எனக்காக ஒரு ரெண்டு ரொமான்டிக்கான கவிதை சொல்லு. இது கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை யார் இது எனக்கு புரியலையே. ஓ மை காட், நீங்க வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ஆனாங்க யானை உங்களுக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீங்க ஷோல வந்து வெண்பாவோட வந்து உட்கார்ந்துருக்கீங்க கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி வெண்பா முக்கியமா இல்ல யானை முக்கியமான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லுங்க. அது சேனலோ ரைட்டரும் தான் முடிவு பண்ணுவோம். முடிவு பண்ற விஷயம் கிடையாது. அது என் கையில இல்ல. அது செகண்ட் கேள்வி. என்ன ரெண்டாவது விஷயம், வெண்பாவை நீங்க வந்து இங்க ஷோக்கு கூப்பிட்டு வந்து யானை நீங்க கைட்டி விட்டதுனால யானை வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, வெண்பாவை பக்கத்துல உட்கார வச்சுட்டு எனக்காக ஒரு கவிதை சொல்லணும் கவின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. யானைக்கு சொல்லணும் அதுவும் வெண்பாவை பக்கத்துல உட்கார வச்சுட்டு ரொமான்டிக்கான கவிதை. நீங்க இந்த அளவுக்கு பண்ணாதான் அவங்களோட கோபம் கொஞ்சமாவது குறையும். ஒருத்தர் சொல்லிட்டாரு, அத கடன் வாங்கி நான் சொல்லிட்டேன். கிட்ட கடன் வாங்கி நீங்க சொல்றீங்க. சாப்பிட தேவை காய், தூங்க தேவை பாய், நீ ஓகேன்னு சொன்னா உன் காலடி நாய் ஆழி நாய். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கவிதையை நான் சொன்னதுக்கே என் நடிக்க போறாங்க ப்ரொடியூசர்லாம் சேர்ந்து. அது நீங்க வேற சொல்லிருக்கீங்க, என்ன நடக்க போதோ. இருந்தாலும் வந்து பரவாயில்ல, கவினை வந்து இப்படி டீல் பண்ணிட்டாங்களே. அந்த கோபம் வந்து வெண்பா மேலயும் இருக்கான். வெண்பாவுக்கு நான் பர்சனலா டீல் பண்ணிக்கிறேன், உங்களுக்கும் அதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெண்பா பாத்தியா, கவின் எனக்காக கவிதை சொல்லியிருக்கான். இவ்வளவு நாளா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த, இப்போ உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு கவின் எனக்கு தான்னு. இப்ப என்ன பண்ண போற? இப்பவும் சும்மா இருப்பியா வெண்பா? பாத்தீங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொசிட்டிவ்னஸ் வந்து தூண்டி விட்டுருக்காங்க. பக்கத்துல ஒண்ணு வச்சுட்டே எனக்காக வந்து ரொமான்டிக் கவிதையை வந்து கவின் சொல்லியிருக்காருன்னா, இப்ப என்ன பண்ணுவேன் வெண்பா, என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவரும் சொல்லாமலே பூக்கலாம் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனம் ஏதோ பேசுது. ஓட நீரோட உலகோ அது போல ஓடுவது, ஓடும் இந்த காலோ அது போல நிலையா இல்லாது நினைவில் வரும் நிறங்களே. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. அவ்வளவுதான், வீட்டுல இந்த நேரத்துக்கு யானை ஃபயர் ஆகி டிவி எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா வந்து பாசிட்டிவ்னஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஃபேன்டாஸ்டிக். ஆனா நீங்க கொடுத்து வச்சவங்க பிரதர், இந்த மாதிரி மாறி மாறி ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்காக உருகி உருகி காதல் செய்யறாங்க. நீங்க யாரை சூஸ் பண்ண போறீங்க, சூஸ் பண்ண போறது இல்லைன்றத இனி வரும் காலகட்டத்தில் நாங்க பாக்கணும். அதுதானே? ஆமா. நீங்க சொல்ல மாட்டீங்க, தெரியாது உங்களுக்கும் தெரியாது. ரைட்டு, சூப்பர். சோ இவ்வளவு கியூட்டா இருக்காங்க.
யானி வேற வந்து வீட்டில இருந்துலாம் டாஸ்க் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் வந்து டென்ஷன் பத்தலாம் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உங்க ரெண்டு பேருக்கும் வந்து இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு கியூட்டான ஒரு கேம் வந்து நாங்க கண்டக்ட் பண்ண போறோம். ஓகே ஓகே, ஆர் யூ ரெடி? ரெடி. அந்த பானையை பார்த்த உடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது என்ன கேமா இருக்க போகுது அப்படின்றது. ஸோ ரெண்டு பேரும் அந்த பானைக்குள்ள இருக்கிற ஒரு ரிங்கை தேடி கண்டுபிடிச்சி எடுக்க போறீங்க. பெஸ்ட் ஆஃப் த்ரீ ரவுண்ட்ஸ், யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த ரிங்கை யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க வந்து அவங்களுடைய பார்ட்னருக்கு அந்த ரிங்கை அணிவிக்கலாம். ஓகே, ஆர் யூ ரெடி? அதுக்காகவே ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டைமண்ட் கோல்டன் ரிங் இருக்கு எங்க கிட்ட. அந்த ரிங்கை நான் இப்போ வந்து எடுத்துகிட்டு போய் அதில் போட போறேன், யார் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நல்லா மில்க் ஷேக் மாதிரி குளுக்கு குளுக்குன்னு குளுப்போம். ஈஸியாக வந்து கொடுத்துருவோமா ரிங்க? ஸோ இப்போ ரிங்கு உள்ளே இருக்கு. ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரிங்கை யார் எடுக்கிறாங்களோ பார்ட்னருக்கு போட்டு விட போகிறீங்க. யார் ஜெயிக்கிறாங்க பெஸ்ட் ஆஃப் த்ரீலன்றதை பார்க்கலாம். ஆர் யூ ரெடி? ரெடி. த்ரீ டூ ஒன் கோ. ஐயோ, அதெல்லாம் போட்டாச்சு. எப்படி கிடைக்கும் அவர் எடுத்து 1 hour ஆகுது கையில வச்சுட்டு. சோ ஜெயிச்சது நம்மள நந்தன். சோ இப்போ வந்து கவினா நீங்க வந்து வெண்பாக்கு இத வந்து அணிவிக்கலாம். ஓகே சரி. ஓகே, என்ன ஒரு வெக்கம். அவங்களும் பெண் தானே, அச்சம் மனம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கதானே செய்யும். சரி, இப்போ வந்து திருப்பி நீங்களே எடுத்து அழகா உள்ள போட்டிருக்கேன் பாக்கலாம். நல்லா வந்து கிடைக்காத மாதிரி வந்து இது பண்ணிட்டுங்க. பண்ணிட்டா? பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு கிடைக்க கூடாது. ஓகே ரெடி, ரவுண்ட் 2. யார்? கமான் கமான், ஜெயிக்கிறோம் நம்ம. எடுத்துட்டாரு. அது என்ன ரிங்லாம் மட்டும் அவர் கிடைச்சிருக்கு. கை குட்டியா இருக்குல்ல. அப்ப என்ன பண்ண, ஒரு டம்ளர் கொடுத்துருங்க. உங்களுக்கு கை குட்டியா இருக்கு, கரெக்டா இருக்கும். என்னங்க வின்னுங்க? வின்னு ஏமா, அது வந்து ஒரு டாலன்ட்மா, பசங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு டாலன்ட். பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகான ஆபரணங்களை நாங்க குடுக்கறது வந்து எங்களுக்கு வழக்கமாவே இருந்துட்டு இருக்கு. சோ ரெண்டாவது ரவுண்ட் ஜெயிச்சதுனால ரெண்டாவது ரவுண்ட் நீங்க மாட்டி விட்டுறலாம். என்னன்னா இங்க அவங்களுக்கு வருது, கஷ்டப்பட்டு ஜெயிச்சது அவரு, ஆனா வந்து போஸ்ட் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. பாருங்க guys, சூப்பர். சோ மூணாவது ரவுண்ட் போகணும்ன்ற அவசியமே கிடையாது, ஜெயிச்சது நந்தன் தான். சூப்பர். ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாரல் ஆஃப் த கேம் இஸ் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சி அவர் ஜெயிச்சிருந்தாலும் அவர் ஆசைப்பட்டு காதலிக்காக தான் அந்த கிஃப்டை வந்து கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பெருமையான ஒரு மனசு, ஒரு பெரிய மனசு நம்ம நந்தனுக்கு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பெரிய மனசு இருக்கு, நான் ஏத்துக்கிட்டேன். ஏத்துக்கிட்டீங்க? அதை ஏத்துக்கிட்ட ஸ்டைல பார்த்தேன். போடு போடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் நாங்கள் எல்லாரையும். சூப்பர். இருந்தாலும் இந்த கேமை வந்து ஃபென்டாஸ்டிக்காக ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்போர்ட் வாழாங்க, அதுக்காகவே மிகப்பெரிய ஒரு கைத்தாட்டை. எஸ், சூப்பராக கேம்லாம் விளாண்டு முடிச்சாச்சு. அண்ட் எல்லாருக்குமே ஒரு கவலை இருக்குது, ஏன்னா வந்து சித்தி 2 சீரியல் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு உங்களுக்கு ஒரு கவலை, சித்தி 2ல அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு எங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி. ஸோ ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் விட்டுட்டு போனீங்கன்னா மக்கள் அதை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. மேபி மேபி லவ் ட்ராக் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். யாருக்கு? பிட்வீன் ஹிம் அண்ட் அப்போ லவ் ட்ராக்கெல்லாம் இருக்கிறது. இந்த லவ் ட்ராக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நினைக்கல. இந்த கேம்ஸ்க்கு அப்புறம் இருக்கும் போது பட் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருக்கும். என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதோட பெட்டராக இருக்கும். சூப்பர் லவ்லி. ஸோ நாங்களும் வந்து ஆவலாக காத்துட்ருக்கோம். சீக்கிரமாகவே வந்து ஷூட்டிங்லாம் ரிசீவ் ஆகணும். சீக்கிரமாகவே உங்கள் எல்லாரையுமே வந்து நாங்கள் வந்து டெலிவிஷனில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நீங்கள் உங்கள் ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லோரும் வீட்டில் சேஃபாகவே இருங்க. கூடி சீக்கிரம் நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து பார்க்குறோம். என்ஜாய் பண்ணலாம் அதுக்கப்புறம். தேங்க்யூ. சூப்பர். அண்ட் ப்ரீத்தி, கண்டிப்பாக லாக்டவுனில் எல்லோரும் போர் அடித்து உட்காந்துருப்பீங்க வீட்டில். கூடி சீக்கிரம் சந்திப்போம். நன்றி. ஸோ ஸ்வீட், சூப்பர். எஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்களோட ஷோக்கு வந்தீங்க, செம்ம ஜாலியாக வந்து எங்கள் எல்லாரோடையும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, உங்களுக்கும் அதே மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஷோ. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சித்தி 2 சீரியல்ல இருந்து வெண்பா மற்றும் கவன் வந்திருந்தாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாங்களும் இதே மாதிரி சூப்பர்பான எபிசோட்ல வந்து சந்திக்கிறோம். அண்டர் தென் இஸ் பாய் ஃப்ரம் பூஜிதா என் அஸ்வத். இது வணக்கம் தமிழா வழங்குவோம்.